அன்புடன் ஆச்சி டாட் காம் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அரைச்சி வச்ச மீன் குழம்பு. அது வந்து மண் சட்டியில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து தேங்காய், வெங்காயம் இரண்டுத்தையும் நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வெங்காயமும் தேங்காயும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். இது கூட ரெண்டு தக்காளி, நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஏழு ஸ்பூன்லேருந்து ஒரு எட்டு ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ போட்டது எல்லாத்தையும் நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஒரு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணும், அப்போ தான் பச்சை வாடையெல்லாம் போகும். நான் வந்து இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் கூட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட வேண்டியதுதான். வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஆச்சி டாட் காம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம உப்பும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கானதுக்கப்புறம் தான் மீன் ஆட் பண்ணணும். இப்போ வந்து மீன் எல்லாத்தையும் போட்டு வச்சு இப்போ நம்ம மூடி வச்சு வேக வைப்போம். மீனை வந்து இப்படி லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. கரண்டியை போட்டு நல்லா கிண்டிங்கன்னா உடஞ்சிரும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நம்ம இப்போ இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஆச்சி டாட் காமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.